உலகிலே தலைச்சிறந்த மருத்துவம் என்ன தெரியுங்களா? வேதிக்கை மருத்துவங்க. இதுதாங்க உலகிலே பெரிய தலைச்சிறந்த மருத்துவம். இந்த மருத்துவத்தை பார்த்தாதான் மற்ற எல்லா வியாதிகளும் குணமாகும். வேதிக்கை மருந்து இனி அவசியம். எல்லார் வீட்லயும் நிச்சயமாக குடிக்கணும். பெரியவங்க நீங்க குடிச்சாதான் சின்னவங்களை பார்த்து திருந்தி அவங்க குடிக்கவாங்க. பெரியவங்களை நீங்களே குடிக்கலனா சின்னவங்க எப்படி குடிப்பாங்க? நல்லா யோசிங்க. இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணிக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி ஒரு அருமையான ரெமெடி சொல்ல போகிறேன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு அநேக சித்த மருத்துவர்களால் சொல்லப்பட்ட ஒரு உண்மை எல்லா அநேக மருத்துவர்களால் மறைக்கப்பட்ட உண்மை மற்றும் நம்முடைய முன்னோர்களால் மறக்கப்பட்ட ஒரு மருத்துவம் என்னன்னு பார்க்குறீங்களா உலகிலே தலைச்சிறந்த மருத்துவம் என்ன தெரியுங்களா வேதிக்கை மருத்துவங்க இதுதாங்க உலகிலே பெரிய தலைச்சிறந்த மருத்துவம் இந்த மருத்துவத்தை பார்த்தாதான் மற்ற எல்லா வியாதிகளும் குணமாகும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம யாரும் பயன்படுத்த மாட்டோம் பல பிள்ளைங்களுக்கு பேதி கொடுக்கணும்னு தெரியும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா பெரியவங்க நாம் குடித்தா தானே பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எல்லா பிள்ளைங்களுக்கும் பேதி கொடுக்கணும்னு தெரியும் ஆனால் யாரும் கொடுக்க மாட்டோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம கொடுத்தாங்க அதனால தான் நாம் குறைஞ்சது 70-80 வயசு இல்லை 100 வயசு 120 வயசு உயிரோடு வளர்ந்தோம் ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் இல்லை கொடுக்க மாட்டோம் இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க யாருக்கு எவ்வளோ என்ன முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சஞ்சீவி மாத்திரை அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்தில் கடையில் கிடைக்கும் பேதிக்கு மாத்திரை கொடுக்கலாம் இல்லை ராஜபேதி மாத்திரைன்னு கிடைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை சுகபேதி மாத்திரைன்னு கிடைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இது எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை குடிக்கணும்னா நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சைனீஸ் ஃபுட்டு இப்படியெல்லாம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக கொடுக்கணும் இல்லை நார்மல் ஃபுட் எடுத்துகிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை கம்பல்சரியாக பேதிக்கு கொடுக்கணுங்க சரிங்க தம்பி இதெல்லாம் கொடுக்கலாம் என்ன என்ன வரும்னு கேட்குறீங்களா இறைப்பை சிறுங்குடல் பெருங்குடல் மலவை நாளும் கழிவுகள் தேங்கும் அதுக்கப்புறம் ரத்தத்தில் அலர்ஜி உண்டாகும் இது எல்லாமே வரும்போது என்னவுனா உடம்பு தன்னைத்தானே குணமாக்குறத நிறுத்திடுங்க அதனால தான் நீங்கள் சொல்கிற 4448 வியாதி வரத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த உடலின் கழிவுகள் தாங்க இந்த உடலின் கழிவுகளை வெளியேற்றினாவே சுத்தமாகவே ஒரு மனுஷனுக்கு 99% நோய்கள் வராது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதுதான் சித்தர்கள் சொன்னாங்க அது அநேக மருத்துவர்கள் மறைச்சிட்டாங்க ஏன்னா வியாபார நோக்கம் ஏன்னா பேதி கொடுத்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க உடலை கழுவிட்டாக்க யாருமே மருத்துவமனை பக்கம் போக மாட்டாங்க பாரு அதனால தான் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் ஏன் மறந்தாங்கன்னா இதை வாழடைய வாழடைய பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணிட்டாங்க மறந்துட்டாங்க அதனால் 6 மாதத்துக்கு ஒரு முறை கம்பல்சரியாக 5 வயசுலேருந்து அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே கம்பல்சரி பேதி குடிக்கணுங்க சைனீஸ் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றவங்களாம் கம்பல்சரி 3 மாதத்துக்கு ஒரு முறை பேதி கொடுக்கணுங்க இப்படி குடிக்கலனா நீங்கள் மருத்துவமனையே கதின்னு இப்போ நிறைய பேர் இருக்கிற மாதிரி நீங்களும் ஒரு காலத்தில் தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டிங்கன்னா மலைக்கு கூட மருத்துவமனை பக்கம் போகவே மாட்டேங்க உலகிலே தலைச்சிறந்த மருத்துவம் பேதி மருத்துவம்னு அன்றைக்கி சொல்லிக்கிறாங்க அதையெல்லாம் மறந்துட்டாங்க சரிங்க ஐயா எங்களால் பேதிக்கு மாத்திரை குடிக்க முடியல அதுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய சித்தர்கள் செஞ்சதை நீங்களும் செய்யுங்க அவங்க பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் செஞ்சல சாதாரண விளக்கெண்ணெய் குடிக்க கொடுத்தாங்க பேதிக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி விளக்கெண்ணெய் நம்ம எந்த வீட்லையும் பெரும்பாலும் மேக்சிமம் சொல்கிறேன் எந்த வீட்லையும் பயன்படுத்துறதில்ல இன்றைக்கி இனிமே பேதி குடிக்கினா விளக்கெண்ணில் குடிங்க விளக்கெண்ணில் எப்படி குடிக்குதுன்னு தெரியும் அவங்கவுங்களுக்கு அதாவது அவங்களுடைய ஸ்டேஜுக்கு தக்கவாறு நம்ம விளக்கெண்ணை எடுத்துக்கலாங்க சரிங்களா இப்போ எனக்கு எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு 70 ml விளக்கெண்ணெய் 200 ml சுடுதண்ணி கொஞ்சம் உப்பு கலந்து போட்டு குடிச்சுனாவே எனக்கு பேதி ஏறும் உடல் வாக்கு தகுந்த மாதிரியும் நோயின் அடிப்படையில் தான் பேதிக்கும் குடிக்கணும் பேதிக்கு குடிக்கிற நாள் நான்வெஜ் எடுக்கக்கூடாது ரச சாதம் மட்டும்தான் சாப்பிடணும் அதிகமாக பேதி வந்துருச்சு உதிரை அதாவது அதிகமாக வயிற்றுப்போக்கு போயிட்டே இருக்குது அதை நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க சாதாரண மோர் குடிச்சா நின்றுடும் இல்லை தயிர் குடிச்சா நின்றுடும்
சரிங்களா? அதுக்கும் மேலே நிற்கல அப்படின்னாக்கா வரட்டின்னு சொல்லுவாங்க, அதை போட்டு குடிக்க நின்றுடும். ஆனால் கம்பல்சரியாக 6 மாதத்துக்கு ஒரு முறை நிச்சயமாகவே பேதிக்கு குடிக்கணும். இது நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் சேர்த்து, நான்வெஜ் சாண்ட்விஜ் சைனீஸ் ஐட்டம் அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி சாப்பிட்டு போகிறவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதி குடிக்கணும். இல்லை நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாகவே 3 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு குடித்தாவணுங்க. இப்படி குடிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான நேரம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மருத்துவமனைக்கு பக்கம் போக மாட்டீங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க. இதை செய்ய மறந்துட்டீங்கன்னா நீங்கள் மருத்துவமனை பக்கம் போகிறது நிச்சயமாகவே உறுதி செய்யப்படுங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவ்வளோ உடலில் கழிவுகள் தேங்கும்னு சொல்ல வரேங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த கழிவுகள் வெளியேறணும் இல்லையா? அதுக்காக அந்த கழிவுகள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நாளடைவில் ஒரு இடத்துல போய் அங்கே ஒரு இடத்துல கட்டிக்குங்க. இதை தான் புற்றுநோயின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் கேன்சர்னு சொல்கிறாங்க, அழகே தமிழில் சொன்னால் கெட்ட கழிவுகளின் தேக்கம். புரிஞ்சிங்களா ஏன் கேன்சர் வருதுன்னு? கெட்ட கழிவுகளின் தேக்கம். அப்போது ஒரு பேதிக்கை மாத்திரை குடிக்கலன்னா பெரிய நோயிலிருந்து சிறிய நோய் வரை சொல்ல முடியும். இன்னொரு பதிவில், பேதிக்கை மாத்திரை குடிக்கலன்னா என்னென்ன நோய்கள் வரும்னு சொல்கிறேன். இன்றைக்கி பேதிக்கை மாத்திரை ஏன் குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அது எப்படி குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அது யாரெல்லாம் குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க குடிக்க வேண்டாம். அதே மாதிரி கர்ப்பிணி தாய்மார்கள் குடிக்க வேண்டாம். 5 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க குடிக்க வேண்டாம். 5 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொன்னால், சாதாரண ஒரு அரைப்பாலாட விளக்கெண்ணில் கொஞ்சமாக சுடுதண்ணி பூத்தி கலை கொடுத்துவாங்க, அவங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இது நாட்டு மருந்துகளில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. பேதிக்கை மருந்து இனி அவசியம், எல்லார் வீட்லையும் நிச்சயமாகவே குடிக்கணும். பெரியவங்க நீங்கள் குடித்தாதான் சின்னவங்க உங்களை பார்த்து திருந்தி அவங்க குடிக்காதாங்க. பெரியவங்களை நீங்களே குடிக்கிறதுனா சின்னவங்க எப்படி குடிப்பாங்க? நல்லா யோசிங்க. நீங்கள் சரியாக இருந்தால் தான், நான் சரியாக இருந்தால் தான் என் பிள்ளைங்க சரியாக இருப்பாங்க. நான் பேதி குடித்தாதான் என் பிள்ளைங்க குடிப்பாங்க. அப்போ நீங்கள் குடித்தா உங்கள் பிள்ளைங்க குடிக்கும், உங்கள் சந்ததி உங்கள் பரம்பரை ஆரோக்கியமாக இருக்குன்னா அதுக்கு வழிகாட்டே நீங்கள் தாங்க. இனி நீங்கள் பேதி குடிங்க, உங்கள் பரம்பரையில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் பேதி குடிக்க ஆரம்பிப்பாங்க, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.